என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? ஏண்டா உன் தங்கச்சிங்க வாழ வெட்டியா வந்து உட்காந்து கிடக்குறா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறத விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு எவ்வளவு கூட்டிகிட்டு வந்து நிக்கிற? என்ன நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கேக்குறேன். வாய் இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கையை தேடிக்குவீனா, அப்புறம் எதுக்குள்ளே நாங்கெல்லாம் இருக்கோம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம்ல, ஒரு ஆர்த்தி தட்டு எடுத்து வரக்கூடாதா? ஏண்டா பெத்த வயிற்று நெருப்பள்ளி கொட்டிவிட்டு உனக்கு ஆர்த்தி தட்டு வேற நான் எடுக்கணுமா? விளக்க மாட்ட கட்ட எடுத்துட்டு வராம இருக்கே நினைச்சு சந்தோஷப்படு. ஒழுக்க மறைந்து அவளை தோத்து விட்டுட்டு வீட்டுக்குள்ள வா. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க பொண்ணுமா? இந்த வீட்டோட மருமவ. மருமவளாம்ல மருமவ, எடுத்தேன்னு வச்சுக்க, அவளதான் சொல்லிவிட்டேன். மண்ணே போலந்து போன மாதிரி உருட்டுக்கிட்டே எடுத்து ஒழுங்க மறைந்து தோத்தி விடுறா. என் வாழ்க்கை இதை நான் தான் அமைச்சுக்கணும், யாருக்கும் இதுல தலையிறதுக்கு உரிமை இல்ல, முக்கியமா உனக்கு கூட உரிமை இல்ல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏனே என்னென்ன வார்த்தை பேசுற? அம்மாவுக்கே உரிமை இல்லைன்னு சொல்ற? அம்மா பெத்து வளர்க்காம தான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோமா? நீ வாய் மூடு. ஏற்கனவே அம்மா பேச்சு கேட்டு கேட்டுதான் உன் வாழ்க்கை இந்த வாழை வெட்டி குளத்துல இங்க வந்து உட்காந்துருக்கு. மறுபடியும் என்னையே அம்மா பேச்சு கேட்டு இப்படியே வாழாம இருக்க சொல்றியா? முக்காடு எடுமா, அந்த மொகரக்கட்டை எப்படி இருக்குன்னு தான் பாப்போம்.